தர்மம் கேட்டு வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க. அப்போ உண்மையில் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ரொம்ப நிம்மதியாக இருந்தால் எப்பா அவனுக்கு காசு வேணுமா இல்லை அரிசி வேணுமா இல்லை சாப்பாடு வேணுமான்னு கேட்பாங்க. அதே இது ஏதோ பிரியாணியோ இல்லை ஏதோ வடை பாயசமோ செஞ்சு வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்க வீட்டு ஓனர், அவங்க என்ன பண்ணுவாங்க, மனசோட கொஞ்சம் எடுத்து கொண்டாந்து போடுவாங்க. அதில் என்ன தான் சமைச்சு வச்சுருந்தாலும் வீட்டில் கொஞ்சம் ஏதோ கோபத்தில் இருந்தானா, பழைய சாதம் தான் இருக்குது வாங்கிட்டு போறியா அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப கஷ்டம், வீட்டுக்குள்ளே யாரோ ஒரு ஹஸ்பண்ட் கூட சண்டை, வீட்டில் ஏதோ மன உளைச்சல் அப்படின்னா போயிட்டு அப்புறம் வா அப்படின்னு விரட்டி விடுவாங்க. இதே தான் கடவுள்கிட்ட நமக்கும் நடக்குது. அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது மன உளைச்சலில் இருக்கும்போது நம்ம பிறந்துட்டோன்னா, ஆமாம் நானே கஷ்டத்தில் இருக்கேன் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன், நீ வேற பிறந்துட்டு வந்து எனக்கு வேற நல்லதையும் கெட்டதையும் கேட்டுருக்க, போய் தொலை நீ கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு போகும்பார். அதே இது அவரோட ஒய்ஃபு இல்லை குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தார், இல்லை அன்னைக்கு பார்த்தா அவங்க ஒய்ஃபு வாங்கத்தான் அப்படின்னு கூப்பிட்டுச்சு அப்படின்னா, அன்னைக்கு உண்மையிலே நல்லா இருக்கட்டும் நம்ம சாகுந்தட்டிக்கும் அப்படின்னு நமக்கு வரம் கொடுத்துருவார் போல. அதே இது ரொம்ப வேலையாவோ இல்லை ரொம்ப மன உளைச்சலோ இல்லை வீட்டில் சண்டை வெளியில் பிரச்சனை அப்படி இருந்தார்னா கடைசி வரைக்கும் சாகுந்தட்டியும் கஷ்டப்பட்டுட்டே செத்துப்போ என்னத்தை வாழ்ந்துட்டேனி அப்படின்னு கோபத்தில் சொல்லிடுவாரோ என்னவோ தெரில. என்னையெல்லாம் கடவுள் படைக்கும் போது வீட்டில் ரொம்ப கோபத்தில் இருந்திருப்பார் போல், நானே கஷ்டத்தில் தான் இருக்கேன் உன்னை யாரும் வந்து பிறக்க சொன்னான், கடைசி வரைக்கும் யார்னாலேயாவது பிரச்சனையில் செத்துப்போம் அப்படின்னு சாபம் விட்டார் போல. உங்களை என்ன பண்ணியிருக்காரு பத்து நிமிஷம் யோசிங்க. உங்கள் லைஃப்பை பார்த்தீங்கன்னா உங்களை எந்த மனநிலைமையில் கடவுள் படைச்சார்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். குட் மார்னிங், ஹேவ் எ நைஸ் டே.